வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இயற்கை வைத்தியம் நேச்சுரல் தெரப்பி கோர்ஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது முடக்கத்தான் கீரை பற்றி. முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா முடக்குவாதம், கை வந்து ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஜாயிண்ட் எல்லாம் பெயின் வரும், நீ ஜாயிண்ட் பெயின் வரும், ஸ்ட்ரைட்டாக இருக்கல இது இந்த ஸ்பைனல் பெயின் வரும், முடக்கத்தான் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பாருங்கள், வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாத நாராயணன் அந்த கீரை பேர்லேயே இருக்குது. அதே மாதிரி இது வந்து முடக்கத்தான் கீரை, நல்லா இருக்கிற உடம்பு முடங்கி போனதுக்கப்புறம் அதை தீர்மானம் இது வெளியே வர்றதுக்காக முடக்கத்தான் கீரை. 10 ரூபா தான் அந்த கவரு, இல்லை கிராமங்கள்னா செடி கொடியில் வந்து பரவி இருக்கும் அந்த எடுத்து அந்த கீரையை நீங்கள் எடுத்து முடக்கத்தான் கீரையை ஒரு பவுலில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி பச்சையாக கீழே இறங்கும். ஒரு தினந்தோறுமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ உங்கள் இஷ்டம், ஒரு தீர்மானம் வச்சுக்கிங்க. ஒரு நாள் சொல்லிவிட்டு அந்த நாளில் தவறாமல் சாப்பிட்டு வரணும். சும்மா பார்த்தோமா ஒரு நாள் சாப்பிட்டோமான்லாம் இருக்கக்கூடாது. சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. சாப்பிடுங்க, இயற்கை வைத்தியம், எந்த விதமான கெமிக்கல் இல்லை. கீரையை நல்லா ஒரு பவுலில் ஒரு பொடி போட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா இவ்வளோ தண்ணி வரும் ஒரு ஆளுக்கு. அதில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. இன்னும் கொஞ்சம் சுவையாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போடுங்க, கொத்தமல்லி போடுங்க, ரசம் பொடி கொஞ்சம் போடுங்க, சூப் மாதிரி ஆகிடும். நல்லா கொதிக்க வச்சு ஒரு கலக்கி சாப்பிட்டு வாங்க. நீ பெயின், ஜாயின்ட் பெயின், எல்லாம் பெயினும் போகும், சரிங்களா? முடக்கத்தான் கீரைன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், சீப்பாக கிடைக்கிறதுனால யாரும் மதிக்கிறது இல்லை. வாத நாராயணனுடைய கீரையும் முடக்கத்தான் கீரையும் சாப்பிட்டீங்கன்னு வந்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ஜாயின்ட் பெயின், முடக்குவாதம் சொல்கிறாங்களே அதனால், அப்புறம் வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாம் போகும். வெறும் 10 ரூபா தான் அந்த கீரை. தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் வேஸ்ட். உடல் ஆரோக்கியமே மிக மிக முக்கியமான ஆரோக்கியம். இதை சாப்பிட்ற பழக்கத்தை எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு சண்டே ஈவினிங் சூப் மாதிரி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் 4 நாளாக சாப்பிடுங்க. இதை விட உங்கள்கிட்ட என்னால் கேட்க முடியாது. ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 கீரை சூப் வச்சு சாப்பிடுங்க, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.